Hi friends, welcome to Women's Club Factory. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான லெமன் chicken எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். Boneless chicken ஒரு 1/2 kg நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒரு leg piece வாங்கி இருக்கேன். இதில பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து corn flour போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 teaspoon soya sauce ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோயாலே ஆல்ரெடி salt இருக்கு, அதனால நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிளகு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் ஓகேனா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் அது பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஏனா நீங்க வந்து அத வந்து கலக்கி வைக்க போறீங்க, அதனால ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம். அந்த chicken quantity எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி எதுவும் இதல ஆட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த மாவு மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. chickenல நல்லா இறங்காம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 minutes நம்ம இத க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிரலாம். But 15 minutes ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். பாருங்க chickenல நல்லா ஊறி இருக்கு, லெமன்ல உள்ள நல்லா இறங்கி இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரை panல வந்து எண்ணெய் ஊத்தி வெச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு பீஸஸா போட்டு எடுக்கலாம். இந்த லெமன் chicken பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏனா ஒரு புளிப்பு ஃப்ளேவரோட chicken சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குக் பண்றதும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 minutes நீங்க குக் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், அந்த லெமன் நல்லா உள்ள இறங்கி இருக்கும். அத ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த பெப்பர் அந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா இருக்கும். chicken வெந்தாச்சு. இப்போ இத எடுத்துறலாம். இது யூஷுவலா இல்லாம கொஞ்சம் ஒயிட் கலர்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைங்க நார்மலா அந்த ரெட்டிஷ்லயே நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் ஒயிட் ஃப்ளேவர்ல டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெப்பர்லாம் போட்டுருக்கிறது நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம மீதம் இருக்கிற சிக்கன் பீஸையும் இதே மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு போயிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பல்லு பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு இஞ்சி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அடுத்த பொருள் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு போட்டுடலாம். ரொம்ப சாப்டாக வேண்டாம், நார்மலாக அரிஞ்சு போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுடலாம், வெங்காயம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூனே தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா நாங்கள் காமனாக யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலாவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதில் கலந்து ஊற்றிடுங்க. கொஞ்சமாக அந்த கறி வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றணும்னா அந்த புளிப்பு ஃப்ளேவர் போயிடும், அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டிஷ்ஷானு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வந்து நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூனே நீங்கள் ஊற்றலாம் தாராளமாக, நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அந்த லெமன்லேயும் எண்ணெயிலையுமே சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு புளிப்பு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்த பொருளாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் ஓகே அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறீங்க, வேண்டாம் புளிப்பு ஃப்ளேவரே போதும்னா நீங்கள் அப்படி அதோடு நிறுத்திக்கலாம். சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது ஒரு சூப்பரான கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்டான லெமன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.